இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் சன் அலர்ஜிஸ். ஸோ சன் அலர்ஜினா என்ன, இது யாருக்கு வரும், அண்ட் எப்படி இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சன் அலர்ஜி அப்படிங்கிறது காமன் மேன்ஸ் டேர்ம். அதாவது நீங்கள் சொல்லும்போது யூல் சே, ஓகே எனக்கு வெளியே போகும்போது கொஞ்சம் அரிப்பு இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, இதோட சன் அலர்ஜியாக இருக்குமா அப்படின்ட்டு. நாங்கள் இதை பார்க்கும்பொழுது நாங்கள் இதை வந்து பாலிமார்ஃபஸ் லைட் இரப்ஷன் இல்லைனா PLE அப்படின்னு தான் வந்து கூப்பிடுறது. டெர்மட்டாலஜிஸ்டோட லாங்குவேஜில் சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு, சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது. இது எல்லாருக்குமே ஏன் வருது அப்படிங்கிறத சொல்கிறது, நிறைய ரிசர்ச் பண்ணாங்க இதை பற்றி. இந்த சன்னோட லைட் நம்ம ஸ்கின்ல விழும்போது சில பேருக்கு மாத்திரம் அந்த நம்ம ஸ்கின்னோட ஒரு பகுதியே வந்து அலர்ஜிக்காக மாறி போயிடுது. அண்ட் நம்மளே நம்மளுக்கு நம்ம ஓன் இம்யூனிட்டியே நம்ம ஸ்கின்னோட அந்த பகுதிக்கு ஒரு அலர்ஜி ஆர் இம்யூனிட்டி ஒரு எதிர்ப்பு கொடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து இட் இஸ் கால்டு ஹைப்பர் ரியாக்டிவிட்டி டு ஆர் ஓன் ஸ்கின் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த அலர்ஜி செட்டன் ஆகுது உங்களுக்கு. இது எல்லாருக்குமே வருமா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு வரும் அப்படிங்கிறது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். சில பேருக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஜெனட்டிக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஃபேமிலியிலேயே சில பேருக்கு இருக்கிற ஒரு டெண்டன்சி இருக்குது. பட் இது ஒருத்தருக்கு வருமா, ஃபேமிலியிலே சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஏன் அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அலர்ஜி வந்து உங்களுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி இந்த அடிக்கிற வெயிலில், அதாவது அந்த 10 o'clock இந்த மார்னிங்லேருந்து 5 o'clock வெயிலில் வந்து அதிகமாக போகிறவங்க, எஸ்பெஷலி வந்து ரொம்ப எக்ஸ்போஸ், அதாவது வந்து சுத்தமாக ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லாமல் ஒரு சன்ஸ்க்ரீன் இல்லாமல் போகிறவங்களுக்கு அதிகமாக வரும். உங்களுக்கு அவங்க வந்து ஒரு நிமிஷம் வெளியே வெயிலில், நாட் தட் வந்து அவங்க மணிக்கணக்காக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது, ஒரு 5-10 minutes வெயிலில் போனால் கூட வந்து அந்த அலர்ஜி அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அலர்ஜி எந்த பார்ட்ஸில், எந்த பாடி பகுதியிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எந்த எக்ஸ்போஸ் ஆகுதோ, அதாவது வந்து கையினா அந்த வெளிப்பகுதிகள், உள்பகுதி அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, ஏன்னா அது வெயிலில் வந்து படுறது இல்லையா, இவ்வளோ கவர் ஆகிடுது. ஸோ வெளிப்பகுதிகள், ஃபேஸ், நெக்கு, பேக், அப்பர் பேக், எங்கே வந்து நம்ம கிளாத் கவர் ஆகலையோ, நம்ம ட்ரெஸ்ஸு கவர் ஆகலையோ, அந்த ஏரியாஸில் தான் மோஸ்ட்டாக வருது. குழந்தைங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த ரியாக்ஷன் வரது உண்டு. எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு போவாங்க இல்லையா, பசங்க வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 4 shades கருத்து போயிருப்பாங்க. முகத்தில் பார்த்தா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக வந்து ஒரு தேமல் மாதிரி, பட் இது தேமல் கிடையாது, ஒரு ஒயிட் பேட்ச் வந்து செட்டன் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணிப்பாங்கன்னா, ஏதோ ஒரு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லைனா வந்து ஏதோ வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இப்படின்னு தான் காமனாக வந்து பீப்புள் வில் மிஸ்டேக். பட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சன் ரியாக்ஷன். இது ஒரு மைல்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிமா கூட உண்டு. அண்ட் சில குழந்தைங்க, ஆஸ்மேட்டிக் குழந்தைங்களுக்கு இது அதிகமாகவும் வர சான்ஸ் இருக்குது. இந்த சன் அலர்ஜி வந்து ஒன்லி எக்ஸ்போஸ் பார்ட்ஸில் தான் வரும்னு எப்போவுமே சொல்ல முடியாது. சில பேருக்கு ரொம்ப சிவியர் அலர்ஜி இருக்கும்பொழுது ட்ரெஸ் கவர்ட் பார்ட்ஸில் கூட வர சான்ஸ் இருக்குது. இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா, யூஸ்வலி சின்ன குரு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, குரூப்டாக ஒரு வெள்ளை கலர் ஒரு பேட்ச்சில் இருக்கிற ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு, உங்கள் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ஒயிட் ஒயிட்டாக ஒரு பேட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சிவியர் ரியாக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கொப்பளம் மாதிரி கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பயங்கர கொப்பளம், ஒரு சிவியராக வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர சன் பேர்ன் மாதிரி வந்துருச்சுன்னா, தென் இட் இஸ் டெஃபினெட்லி டைம் டு கோ சி அ டெர்மட்டாலஜிஸ்ட். டோன்ட் வெயிட், இமீடியட்லி கோ டு யுவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டேக் அ கன்சல்டேஷன். இது எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த சன் அலர்ஜி எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரபிளி நம்ம உங்களோட ருட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சேஞ்ச் இட் அ லிட்டில் பிட். எஸ்பெஷலி நம்ம இப்போ சம்மரில் இருக்கோம், வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு 10 o'clock 4-5 o'clock வரைக்கும் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுங்க. அண்ட் ஈவன் இஃப் சப்போஸ் ஓகே அந்த டைமில் தான் ஆஃபீஸ் போக முடியுது அப்படிங்கிற பட்சத்தில், உங்களோட க்ளோத்ஸை வந்து நல்ல ப்ரொடெக்டிவ் க்ளோத்ஸாக போட்டுக்கோங்க. ஸ்லைட்லி திக்கர் மெட்டீரியலாக போடும்போது உங்களுக்கு அந்த சன்லைட் வந்து உள்ளே போக சான்ஸ் குறைஞ்சிரும் உங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் அந்த வீவ் ஆஃப் கிளாத், அதை எப்படி வந்து நெஞ்சிருக்காங்கன்னா, அது கொஞ்சம் க்ளோஸ் வீவ் இருக்கிற கிளாத்தாக போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு டார்க்கர் ஷேட்ஸாக போட்டிங்கன்னா அது ஈஸியாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் லைட், அது அப்சார்பே பண்ணாது. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அம்பரலாங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம். ஒரு கொடை பிடிச்சிட்டு போங்க, ஹேட், கேப்ங்கிற இந்த மாதிரி எதாவது போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் யூஸ் சன்ஸ்கிரீன், ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே சன்ஸ்கிரீன் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன்லேயே ரெண்டு பகுதி இருக்குங்க, அதாவது ரெண்டு டைப்ஸ் இருக்குது. கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இருக்குது, ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் இருக்குது. கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக எல்லாருமே வந்து காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சன்ஸ்கிரீன் தான் கெமிக்கல் சன்ஸ்கிரீன். அதில் இருக்கிற ஒரு பகுதி, அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னா, சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே விடும்போது கம்மி ஸ்ட்ரென்த்தில் விடும் வெளியே. வேறஸ் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, வெள்ளை கலராக இருக்கும் ஃபேஸில் போடுறது. இப்போ வர ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், அதாவது ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வேரியஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது மைக்ரோ ஒரு நானோ பார்ட்டிகல்ஸாக தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஒயிட் எஃபெக்டே இல்லாமல் அது எப்படி வெயில் நம்ம அந்த சன்ஸ்கிரீனை வந்து அடிக்குதோ இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடும்.
ஸோ பீப்புள் வித் சிவியர் சன் அலர்ஜிஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனை ப்ரிஃபர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஃபார் த சம்மர் டைம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நிறைய பேர் இப்போ வந்து ஹாலிடேஸ் போகிறவங்க இருக்காங்க இல்லையா. ஹாலிடேஸ் போகிறவங்க ஆப்வியஸ்லி நம்ம ஹாட் கிளைமேட்லேருந்து இன்னும் கூல் கிளைமேட்டுக்கு தான் போவாங்க. நிறைய பேர் வந்து விண்டர் எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, சிக்கிம், கேங்டாக் அந்த மாதிரி ஸ்னோ இருக்கிற ஏரியாஸ், இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்விஸ் அந்த மாதிரி, ஒரு அப்ராட் போகிறவங்க நிறைய பேர் வந்து ஸ்னோ இருக்கிற ஏரியாஸாக பார்த்துட்டு போவாங்க. ஒன்று மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், சன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்னைக்கு கிளவுடியா இருக்கு, இன்னைக்கு சன் இல்லை, இல்லை இன்னைக்கு வந்து நான் ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போறேன் அதனால வந்து எங்க சன் இல்லைன்ட்டு நீங்க நினைக்கவே கூடாது. எல்லா இடத்துலையுமே சூரிய வெளிச்சம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஒரு பக்கத்துல இப்ப ஸ்விமிங் போறீங்க இல்ல ஸ்னோல போறீங்க அப்படிங்கும் போது அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட் எப்பவுமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும், இன்னமும் ஜாஸ்தியா ரியாக்ஷனும் கொடுக்கறது உண்டு. ஸோ ஆல்வேஸ் வேர் யுவர் சன்ஸ்கிரீன் நோ மேட்டர் வேர் யூ ஆர் இன் த வேர்ல்ட் அண்ட் நோ மேட்டர் ஹவு த கிளைமேட் இஸ் தட் டே. இட் டஸ் நாட் மேட்டர் சன், டே டைம்ல சன்ஸ்கிரீன் போட்டாகும், அது வந்து ரூல். ஸோ நீங்கள் அந்த ரூலை பிரேக்கே பண்ணாதீங்க. ஸோ அது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஐ செட், வேர் லூஸ் க்ளோத்ஸ், வேர் ப்ரொடெக்டிவ் க்ளோத்ஸ் நிறைய போட்டுக்கோங்க. அண்ட் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஆஃபீஸ் ஆர் யுவர் ஹவுஸ் ஆஃப்டர் 10 AM இந்த மார்னிங். அடிக்கிற சன்லைட்டில் போகாதீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒன் இம்பார்ட்டண்ட் திங் தட் யூ ஹாவ் டு டூ வென் யூ வாண்ட் டு லுக் ஃபார் சன் ப்ரொடெக்ஷன் ஆர் யூ வாண்ட் டு மேக் ஷுர் தட் நீங்கள் உங்கள் சன் ரியாக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது, லைக் ஐ செட், வேர் யுவர் சன்ஸ்கிரீன் ஆன். ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் கண்டினியூ டு டூ. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சர்டன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சன்ஸ்கிரீன் போடுவாங்க, பட் ஆனால் ஆஃப்டர் தேவ் ஸ்வெட், எல்லாருமே ஸ்வெட் ஆகிறோம் இல்லையா, நிறைய ஸ்வெட் ஆனோடனே அந்த சன்ஸ்கிரீனோட எஃபெக்ட் போயிடுது உங்களுக்கு. இல்லை ஸ்விமிங் போயிட்டு வெளியே வரீங்க அப்படிங்கும் போது சன்ஸ்கிரீன் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இஃப் யூ கோயிங் ஃபார் அ ஸ்விம், மேக் ஷுர் தட் யூசிங் அ வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன் அண்ட் வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்கிரீன் ஹேஸ் டு பி ரிப்பீட்டட் எவ்ரி 3 hours இஃப் இட் இஸ் அ இட்ஸ் அ கெமிக்கல் சன்ஸ்கிரீன். இதுவே ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனாக யூஸ் பண்ணுறீங்க, நான் சொன்ன மாதிரி ஜிங்க் ஆக்சைடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது 5 மணி நேரத்துக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி மேக் ஷுர் தட் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் the sun and its harmful rays. And also that ungalku why do we in such a hot climate innike appadina pathinga it is because of lack of trees illaya maram chedi kodi romba kammiya irukkaradnala da the radiation is more today. So make a pledge to at least plant one tree in a month. Teach your child the same thing, appo da namba we will head towards a better world to live in and all these effects of the sun will become good effects rather than bad effects. இன்னும் ஒன் திங், நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து பயப்படுவாங்க என்னென்னா, நான் நிறைய சன்ஸ்கிரீன் போட்டேன்னா எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துட்டுமா டாக்டர், இது நான் எப்படி வந்து நான் வந்து ஐ வாண்ட் ஹேவ் எனி சன்னோட எனக்கு பெனிஃபிட்ஸே வராது அப்படின்ட்டு. சி, தெர் இஸ் சம்திங் கால்ட் கண்டிஷனிங், அதாவது வந்து இப்போ அதுதான் லேட்டஸ்ட். இது இப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக தொடர்ந்து சன் அலர்ஜிஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 8 o'clock to 10 o'clock இருக்கிற சன்ல 10 or 15 minutes a day இருக்கலாம், தப்பு கிடையாது, விதவுட் அ சன்ஸ்கிரீனே சொல்கிறேன் நான். அந்த டைமில் உங்கள் விட்டமின் டி சின்தசிஸும் வந்து வில் கோ ஃபார்வர்ட், அது நார்மலாக நடந்துட்டுருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஸ்கின் வந்து அந்த சன் ரேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இட் இல் ஸ்டார்ட் கெட்டிங் யூஸ் டு இட். ஸோ சன் அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்குமே கண்டிஷனிங் அப்படின்னு ஒன்று நடக்கும், அதாவது கொஞ்சமாக பழகிடும் அந்த ஸ்கின்னுக்கு சன்னோட எஃபெக்ட்டுக்கு. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோலி தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் கெட்டிங் ஓவர் இட். சன் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க, சில பேர் நிறைய சிவியராக இருக்கிறவங்க பேஷண்ட்ஸும் இருக்காங்க எனக்கு, டோன்ட் வரி, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக அது செட்டில் ஆகிடும், வரி பண்ணாதீங்க. ஸோ டுடே வி ஹவ் ஸ்போக்கன் அ லாட் அபவுட் சன் அண்ட் சன் அலர்ஜிஸ், பட் அட் த எண்ட் ஆஃப் ஆல் திஸ் ஆல்சோ ரிமெம்பர் ட்ரீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆர் லைஃப் அண்ட் டு த வேர்ல்ட். ஸோ அட்லீஸ்ட் மேக் அ பிளெட்ஜ் டு பிளான்ட் 1 tree a month அண்ட் டீச் யுவர் சைல்ட் த சேம். தேங்க்யூ.